கமலாலயத்தில் முற்றும் கோஷ்டி பூசல், மாற்றப்படுகிறாரா அண்ணாமலை? அண்ணாமலையை மாற்ற டெல்லியில் முகாமிட்டிருக்கும் எதிர்த்தரப்பு. பின்னணியில் காய் நகர்த்துவது எடப்பாடி பழனிசாமியா? என்ன அப்படியே கழட்டி விட்டுறாதீங்க, எல் முருகனை போல எனக்கும் ஒரு பதவியை கொடுங்க. பி எல் சந்தோஷ் மூலம் கெஞ்சும் அண்ணாமலை. இந்த தகவல்கள் குறித்து தான் இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல கமலாலய அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையுடைய பதவி தொடர்பான சர்ச்சை வந்துட்டு மேலும் மேலும் தொடர்ந்து வலுப்பெற்றுக்கிட்டே இருக்குது. அண்ணாமலையை மாற்றியே தீர வேண்டும் அப்படின்ற கோஷத்தை கமலாலயத்துல இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு எதிரான தரப்பு வந்து தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலையை வந்துட்டு மாற்றியே தீர வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் மற்றும் பொன்னார் இவர்களுடைய தரப்பு கோஷ்டினர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் டெல்லியில முகாமிட்டு அதுக்கான காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த நிலைமையிலதான் தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறமேட்டு பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல்ல மண்ணை கவிச்சு அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதனாலே பாத்தீங்கன்னாக்க அண்ணாமலையின் மீது ஏகப்பட்ட அதிருப்தியில இருந்த, ஏன்னா இந்த அண்ணாமலையோட பேச்சை கேட்டதான் அதிமுகவோட கூட்டணி கழட்டி விட்டோம். அதிமுகவோட கூட்டணியில இருந்திருந்தா அட்லீஸ்ட் 1-2 தொகுதியிலேயாவது கூட்டணி சார்பாக வென்றிருக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டிருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையால அதுவும் போச்சு அப்படின்ற கடுப்புல இருந்தது டெல்லி தலைமை. இந்த சூழல்ல தான் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு லண்டன்ல போய் படிக்க போறாரு, அரசியல படிக்க போறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் பேச்சுக்கள் வந்துட்டு ஊடகங்கள்ல கசிவிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில தான் அண்ணாமலை அவர்கள் இந்த வார இறுதியில லண்டனுக்கு கிளம்ப போறாரு அப்படின்னு, கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் முடிகிற வரைக்குமே அவர் லண்டன்ல தான் இருந்து படிக்க போறாரு அப்படின்ற தகவல் எல்லாம் கமலாலய வட்டாரத்திலே தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 மாத காலங்களுக்கு வந்து தேசிய கட்சியோட மாநில தலைமைக்கு ஆட்கள் இல்லாத சூழல் இருந்ததுனாக்கா என்ன பண்றது அப்படின்றதுனால இதையே காரணம் காட்டி அண்ணாமலையை வந்துட்டு மாத்திட்டு அதுக்கு மாற்றாக ஒரு ஆளை வந்துட்டு போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகலாம் தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாநில தலைமை இல்லைனாக்கா கட்சிக்குள்ள ஏற்கனவே இருக்கிற லடாய் வந்துட்டு இன்னும் பெருசாயிடும் அப்படின்றதுனாலயும் அண்ணாமலை திரும்புறதுக்குள்ள அண்ணாமலையுடைய ஆட்களை எல்லாம் வந்துட்டு மட்டம் தட்டி அவர்களெல்லாம் ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு கட்சிக்குள்ளேயும் ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து அண்ணாமலையை ஒரு செல்லாக்காசா ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு வந்துட்டு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா பொது நிகழ்ச்சிகள்ல பிரஸ் மீட்ல அண்ணாமலையை வந்துட்டு தம்பி தம்பி அப்படின்னு சொல்லி உருகின்ற வானதி சீனிவாசன் அவர்களும், என்னதான் நேர்ல பார்க்கும்போது சிரிச்சு பேசினாலும் ஒரு கட்சியோட சீனியரு தமிழ்நாட்டுல இந்த கட்சி வளர்றதுக்கு முக்கியமான காரணமே நான் தான், நான் எகிரி எகிரி தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லி பேசினதுனாலதான் ஊடக வெளிச்சம் தால இந்த இப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இருக்குன்னே தெரிய ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட எண்ணெயே இந்த அண்ணாமலை வந்துட்டு வாரம்ப வச்சுக்கிட்டு ரொம்ப அசிங்கமா பேசிட்டான் அப்படின்ற கடுப்புல இருக்க தமிழிசை சவுந்தரராஜனும் அவருடைய ஆதரவாளர்களும் தேர்தல் நேரத்துல வாக்காளர்களுக்கு கொடுக்க வச்சிருந்த பணத்தை திட்டம் போட்டு மாட்டி விட்டு தனக்கு சிக்கலை ஏற்படுத்தினதே இந்த அண்ணாமலை தான் அப்படின்ற கடுப்புல இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரனும் இப்ப அண்ணாமலைக்கு எதிராக கூட்டணி அமைச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையிலதான் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய பேச்சாளர் திரு ராம சீனிவாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தந்தி டிவிக்கு கொடுத்த நேர்காணல் சமீபத்தில் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையும் அண்ணாமலை ஆதரவாளர்களும் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காய்களை நகர்த்திட்டு இருக்கும் போது ராம சீனிவாசன் ஏன் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்தார் அப்படின்னாக்கா அதுக்கான காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைமையே இனி அண்ணாமலை என்ற இந்த மண் குதிரை சாரி இந்த மண் ஆட்டை வைத்துக் கொண்டு எந்த ஒரு பலனும் இல்லை, இனி இந்த அண்ணாமலை என்ற மண் குதிரையை சாரி இந்த மண் ஆட்டை வைத்துக் கொண்டு எந்த ஒரு பலனும் நம்ம கட்சிக்கு கிடையாது, அதனால எங்களுக்கு அதிமுகவுடைய உறவு தான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம், அதனால அண்ணாமலையை வந்துட்டு ஓரங்கட்ட நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்ததாகவும், ஆகவே மீண்டும் அதிமுக தங்களோடு கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்புக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பி இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்துட்டு இருக்குது. எடப்பாடி தரப்பிடம் ஒரு குழு வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னாக்கா அண்ணாமலை வந்துட்டு பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துருச்சுன்னா அதுல ஓட்டு வங்கி வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தலைமைக்கு ஒரு போலியான ரிப்போர்ட்டை வந்து கொடுத்திருந்தாரு. அதை நம்பிதான் நாங்க ஏமாந்து போயிட்டோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா
பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் வந்துட்டு யார் அதிக ஓட்டுகள் வாங்கலனாக்கா சில பேர் வாங்கியிருக்காங்க. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், ஐயா பாரிவேந்தர், அப்புறம் ஏசி சண்முகம் அவர்கள் இவங்கெல்லாம் வாங்கியிருக்கானாக்க இவங்களுடைய தனிப்பட்ட ஒரு செல்வாக்கின் மூலமாக தான் அந்த அளவுக்கு ஓட்டுகளை வாங்க முடிஞ்சதை தவிர பாஜகவால இவர்களுக்கு எந்த ஒரு ஓட்டுகளும் கூடவே இல்லை அப்படின்ற, ஏன்னா ஜான் பாண்டியன் அண்ணனுக்கு குறிப்பிட்ட அவருடைய சமூக வாக்குகள் பெரும்பாலும் வந்துட்டு அவருக்கே தான் போய் சேரும் அப்படின்ற கலை யதார்த்தம்லாம் இருக்கும்போது இவர்களை வைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு வங்கி உயர்ந்து விட்டதாக அண்ணாமலை வந்து கணக்கெல்லாம் காட்டிட்டு சீன் போட்டுட்டு இருந்திருக்காரு. இதையெல்லாம் இப்பொழுது தேசிய தலைமை உணர ஆரம்பிச்சிருச்சுனோ. அது மட்டும் இல்லாம அண்ணாமலையால வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல எந்த ஒரு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி சில்லறை காசு அளவுக்கு கூட இல்ல செல்லா காசு அளவுக்கு கூட ஓட்டு வங்கி வந்துட்டு உயரல அப்படின்ற யதார்த்தமான கள நிலவரத்தை டெல்லி தலைமைக்கு தேசிய தலைமைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே புள்ளி விவரங்கள் அனுப்பி இருக்கிறதுறாங்க. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியிடம் மண்டியிட்டாவது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்றதுல தீவிரம் காட்டிட்டு இருக்காங்களாம். என்னதான் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல நாங்க தான் ரெண்டாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஊழ உதார் விட்டுக்கிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மனசை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு திமுக அதிமுக அப்படின்றதா ஒன்னு ரெண்டுன்ற இடத்துக்கு மாறி மாறி வருமே தவிர எக்காலத்திலையும் வேற ஒரு கட்சி வந்துட்டு அந்த இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பே இப்ப இருக்க சூழல் இல்ல அப்படின்ற ரியாலிட்டியை கூட அண்ணாமலை வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலையுடைய போக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தனக்கு எதிராக அவர் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து அவமானப்படுத்துவது மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்குது. அது மூலயமா அந்த அண்ணாமலை வந்துட்டு அப்படி பேசுகிற வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகும் போது ஊடகவியலாளர்கள் மேல மக்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருகிறதோ, அதாவது வந்துட்டு இவங்க கிட்டலாம் போய் எதுக்குற நீங்க மைக்க நீட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் வந்துட்டு கீழே கமெண்ட்ல தெரிவிப்பாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல அண்ணாமலை இப்படி ஊடகவியலாளர்களை இந்த அளவுக்கு தரக்குறைவாக ஏளனம் விட்டு நடத்துறாரு அப்படிங்குள்ள இவர் மக்களை எப்படி நடத்துவாரு அப்படின்ற கேள்விகள்லாம் முன் வச்சு அண்ணாமலையோட மோசமான அநாகரிகமான செயல்களை வந்துட்டு தொடர்ந்து கேள்விக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை வந்துட்டு அவருடைய பிரஸ் மீட்ல தனக்கு தான் எல்லாமே தெரியும், தான் சொல்றதுதான் வரலாறு, தான் சொல்றதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. 1967 சத்ரபதி சிவாஜி வந்துட்டு சென்னைக்கு வந்த காளிகாம்பாள் கோயில கும்பிட்டாருன்னு சொல்லுவாரு. கக்கன் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா போலீஸ் மினிஸ்டரா இருந்தாருன்னு சொல்லுவாரு. நடக்காத சம்பவம் ஐயா பசும்பொன்னார் வந்து பாத்தீங்கன்னாக்கா தலைவர் அண்ணா அவர்களை வந்துட்டு மிரட்டினார் அப்படின்ற மாதிரியான வரலாற்றில் நடக்காத சம்பவங்களை எல்லாம் தப்பு தப்பா பேசி அது மூலயமா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியமாக அண்ணாமலை இருப்பதனால மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மேல ஒரு விதமான ஒவ்வாமை பார்வை உண்டாயிருக்குது இப்ப இருக்க காலத்துல. ஏன்னா தமிழிசை அவர்களும் எல் முருகன் அவர்களும் ஓரளவுக்கு வந்துட்டு மக்களை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மேல ஒரு ஈர்ப்பை வந்து கொண்டு வந்தாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துட்டு இதாவது, ஏன்னா கட்சியில வந்துட்டு இப்ப இருக்கிற கட்சிகள் எந்த ஒரு பதவி இல்லாதனால சில இளைஞர்கள் பதவி வேணுன்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சியை வந்து தேர்ந்தெடுத்து போகலாமே தவிர மற்றபடி எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வேற வந்து யாரும் சித்தாந்த ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி பக்கம் போகல அப்படின்ற ஒரு யதார்த்தமும் இருக்குது. இந்த சூழலில் தான் அண்ணாமலை வந்துட்டு இவர்கள் வளர்த்த தமிழிசை அவர்களும் எல் முருகன் அவர்களும் வளர்த்து விட்ட கட்சியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மண்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் வந்துட்டு வைக்கப்படுது சொந்த கட்சியினராடையே. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் அவருடைய ஊழலை வெளிப்படுத்த இவருடைய ஊழலை வெளிப்படுத்தன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்லைடு ஷோ காட்டுறது எக்ஸல் சீட்டை காட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள் என்ன இதை காட்டுறதுக்கு தான் இவ்வளவு சீனை போட்ட இடம் இதெல்லாம் எங்களுக்கே தெரியுமேடா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புறதோட இல்லாம உன்னோட வாட்ச் பில்லு எங்கடான்னு கேட்டாக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டுவிட்டு கடைசீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் பில்லை வந்து காட்டுறாங்க. இன்னைக்கு இருக்க ஜிஎஸ்டி காலத்தில் எல்லா கம்பெனிகளும் பெரிய கம்பெனிகளிலும் சிஸ்டமேட்டிக் பில்லு இருக்கும்போது இவர் வாங்கின வாட்சுக்கு மட்டும் மேனுவல் பில்லை கொண்டு வந்து காட்டக்கூடிய அதியோகிய உத்தமனான இந்த அண்ணாமலை ஊடகவியலால் தொடர்ந்து இழிவுபடுத்துறதெல்லாம் மக்கள் ரசிக்கவில்லை அப்படின்றதான் இங்கே யதார்த்தமாக இருக்குது. அதுவும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு மேலே
மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான அபிப்பிராயத்தை உண்டாக்கிடுச்சு அப்படின்றத தேசிய தலைமை உணர ஆரம்பிச்சிருக்கதாமா. அதனாலே பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இந்த முட்டா பையன் அண்ணாமலை வந்துட்டு தொடர்ந்து இப்படி அருவருவா பேசுறதா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மேல ஒரு சலிப்பை உண்டாக்கி இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தியல் அரசியல் தான் ஏத்துப்பாங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கருத்தியலை தான் பேசணும்னு எதிர்பார்க்கவங்களே தவிர ஆபாசமாக அருவறுப்பாக ஊடகவியலாளர்களிடம் மோதல் போக்கோட செயல்படுகின்ற நபர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்காக எல்லா கட்சியிலயும் வந்துட்டு ரொம்ப நாகரிகமா பேசுறவங்க இருக்காங்க அப்படி இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் கட்சி தலைவர்கள் இப்படிதான் இருக்கணும் கருத்தியெல்லாம் பேசணும்னு நினைப்பாங்களே தவிர கட்சியுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள் பேசுவதையெல்லாம் ஒரு நகைச்சுவையாக ஒரு இதை எடுத்துட்டு அதெல்லாம் புறந்தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்து தலைவர்கள் என்பவர்கள் கருத்தியலை பேசணும், சித்தாந்தத்தை பேசணும், கொள்கைகளை பேசணும், மக்களுடைய நலனை பேசணும். ஆனா அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் எந்த ஒரு பேசலையும் கொள்கைகளை பேச மாட்டார், கருத்தியில பேச மாட்டார், சித்தாந்தத்தை பேச, அதுக்கு பதிலா யார் மனைவியை யார் இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுவாரு. அது மட்டும் இல்லாம பிரஸ் மீட்ல வந்துட்டு ஊடகவியலாளர்களை ஏலம் போடுவாரு. இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றதெல்லாம் மக்களுக்கு வந்துட்டு சலிப்பை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி மேல உண்டாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலையை வந்துட்டு எதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு அது மட்டும் இல்லாம அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சி எதுக்காக தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சேன்னா திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யறதுக்கு தான் இது பண்ணாங்க. ஆனா அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு எதிராக அரசு செய்கிற வேலையை விட தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களுக்கு எதிராகவே அரசியலை உள்ளடி அரசியலை செஞ்சு அவர்களை காலி பண்ற வேலையை தான் பண்ணாரு. அவர் எப்போ வந்துட்டு மாநில துணைத் தலைவராக ஆனாரோ அப்பொழுதே மதன் ரவிச்சந்திரனை வைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோட பல முக்கிய நிர்வாகிகளை ஹனி டிராப் மூலியமாக பல பேர்த்த லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை வீடியோவாகவும் ஆடியோவும் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு கட்டம் கட்ட ஆரம்பிச்சார். எப்ப அவன் மாநில தலைவன் ஆனானோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ ஆடியோ வச்சுக்கிட்டு அவருக்கு அடிபணிகிறவர்களை கட்சியை விட்டு ஓரமா நீங்களாம் ஒதுங்கி போயிடுங்கன்னு சொல்றது அவர்களுக்கு அண்ணாமலைக்கு பணியம் அனுப்புபவர்களுக்கு அந்த வீடியோக்களை வெளியிட்டு ஆடியோக்களை வெளியிட்டு தொடர்ந்து அவர்களை அசிங்கப்படுத்துற வேலையெல்லாம் பண்ணாங்க. அதுல நமக்கே தெரியும் நம்மளுடைய கேடிஆர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா முதல்ல மாட்டி அசிங்கப்பட்டு நின்று கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்சியை விட்டு ஓரம் கட்டி நின்னாரு. கடைசியில் அவரும் அண்ணாமலைட்டு சரண்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஐயா சாமி நான் இனிமேல் உன் வம்புக்கு வரலன்னு அவரு சரண்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது மீண்டும் அவருக்கு வந்து கட்சிக்குள்ள ஓரளவு லைம் லைட்டுக்குள்ளே வராங்க. அது முழுசா லைம் லைட்டுக்குள்ள வராம அப்படி ஓரம் கட்டி ஒரு ஓரமாக நிறுத்த வைக்கப்பட்டு தேவைப்படும் போது ஊறுகாய்ப்போட பயன்படுத்துற நிலைமைக்கு கே டி ராகவன் அவர்கள் வந்துட்டு அங்க வந்துட்டு நிறுத்தப்பட்டிருக்க. ஏன்னா கே டி ராகவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியில அட்ரஸே இல்லாம இருந்தப்ப கூட பாத்தீங்கன்னா பல விஷயங்களை வந்துட்டு சில தரவுகளோட ஆதாரமா பேசக்கூடிய எல்லா அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒட்டு மொத்தமா புறந்தள்ள முடியலாம். கே டி ராகவன் பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா தரவுகளோட ஆதாரங்களும் பேசக்கூடிய நபர். அந்த நபரையே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த அண்ணாமலை கோஷ்டி. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டணி கட்சிக்குள்ளேயே வந்துட்டு குழப்பத்தை உண்டாக்கி அதிமுகவையும் ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் மிக மோசமாக பேசி அவர் அதிமுக தொண்டர்ல உசுப்ப விட்டு எடப்பாடி அதில் வந்துட்டு டென்ஷன் ஆனவர்களே அதிமுக தொண்டர் டென்ஷன் ஆகி அவர்கள் வந்துட்டு அதிமுக தலைமையிட எகிர ஆரம்பிக்க வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு கூட்டணியை பிச்சுட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி. அந்த மாதிரி சூழல் தான் இருக்குது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கூட்டணியை உடைச்சதுல அண்ணாமலையோட பங்கு பெரும் பங்கு தான். இப்படி சொந்த கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளிடமே அண்ணாமலை வந்துட்டு சுத்திலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பகையை வந்துட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. இதுல எதிர்கட்சி கூட்டணி கட்சி பகையை கூட ஒருத்தர் வந்துட்டு சமாளிச்சிடலாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா சொந்த கட்சி பகை அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா புலிவாளை பிடிக்கிற கதை தான். அரசியல்ல அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சிக்காத இந்த முட்டாளாடு அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா சொந்த கட்சிக்காரங்க எல்லாத்தையுமே அது குறிப்பா சீனியர்கள் எல்லாத்தையுமே இவனோட பழந்தின்னு கொட்ட போட்டவங்க அவங்கெல்லாம் அவங்களெல்லாம் பகச்சிக்கிட்டு அவர்களெல்லாம் மட்டம் தட்டி ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இவன் பிடிச்சிருக்க அந்த புலிவாளானது பாத்தீங்கன்னாக்கா இப்ப அவன் பக்கம் பாய்ந்து கடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்றது வெளிப்படையா தெரியுது. அதுலயும் முக்கியமா இந்த அண்ணாமலை வந்துட்டு பண்ற மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் என்னன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியோட ஓட்டு வங்கி என்னன்ற எல்லாத்துக்கும் தெரியும். அதிமுக ஓட்டு வங்கி எல்லாம் என்னன்றது எல்லாத்துக்கும் தெரியுன்ற சூழல்ல இந்த முட்டாப்பையன் என்ன பண்ணிருக்கானாக்கா கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் தான் வந்துட்டு மிகப்பெரிய அரசியல் முகமா இருக்கணும் அப்படின்றதுனாலே எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க.
அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கேடா வந்து விழுந்தது அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. இந்த நிலைமையிலதான் அண்ணாமலையை தூக்கிட்டு அந்த இடத்துல வானதி சீனிவாசனையோ இல்ல வந்துட்டு நயினா நாகேந்திரனையும் உட்கார வைக்கலாம் அப்படின்ற முடிவுல வந்துட்டு தேசிய தலைமையில ஒரு தரப்பு வந்துட்டு முடிவு செஞ்சு பேசிட்டு இருக்கிறாங்களாமா. ஏன்னாக்கா எல்லாத்தையும் தெரியும், வானதி சீனிவாசன் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் நல்ல ஒரு நட்பு உணர்வுல இருக்கிறாங்க. சில காலத்துக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி முடிவுக்கு முன்னாடி கூட வானதி சீனிவாசன் இருக்கின்ற மேடையிலேயே சிபிஆர் அவர்கள் வந்துட்டு அதிமுக உடைய உறவு ரொம்ப முக்கியமானது, அதை பாரதிய ஜனதா கட்சி இழக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அண்ணாமலை வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதனால ஒன் வானதி சீனிவாசன் தலைவர் ஆக்கணும் அப்படி இல்லைனாக்கா ஏற்கனவே அதிமுகவிலிருந்து வெளியே வந்த நயினா நாகேந்திரன் தலைவராக்கி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது அவர்கள் மூலமா கூல் செய்து, ஏன்னா நயினா நாய் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியோட நயினா நாகேந்திரன் பயணித்தார் அப்படின்றதுனால நிச்சயமாக இவர்களை எப்படி கூல் செய்யணும்ன்ற விஷயம் நயினா நாகேந்திரனுக்கு தெரியும் அப்படின்றதுனால எப்படியாவது வந்துட்டு இவர்களை தலைவராக்கி அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கூல் செய்து மீண்டும் கூட்டணியை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தலைமை முடிவு செஞ்சிருக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா என்னதான் நடந்தாலும் எடப்பாடி தரப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா மீண்டும் பாஜகவோட கூட்டணிக்கு போறது நாங்க தயாரில்ல, மீண்டும் பாஜகவோட கூட்டணிக்கு போனா எங்களுடைய ஓட்டு வங்கி தான் சரிந்து போகும், உங்களோட கூட்டணி வைத்த ஒரே பாவத்துக்காக தான் எங்களுடைய ஓட்டு வங்கி இன்னைக்கு சரிஞ்சு போச்சு, இவ்வளவு மட்டமாக்கு இவ்வளவு கீழவா எங்களுடைய வாக்கு சதவீதம் இந்த அளவுக்கு குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதனால இனி எக்காலத்திலையும் வந்துட்டு அண்ணாமலையை வந்து நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி தூக்கி போட்டாலும் சரி அது வந்துட்டு உங்களுக்கு குப்பைன்னு தெரிஞ்சா தூக்கி போட்டுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இனிமே பாஜகவோட கூட்டணிக்கு நாங்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பு நினைச்சிட்டு இருக்கிறதாவும் அரசியல் விமர்சகர் சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்தப்பட்ட அத்தனை ஊழல் கோப்புகளும் அமித்ஷாவினுடைய டேபிள்ல இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பாஜகவை விமர்சிக்கின்ற அதிமுகவினர் தேசிய அளவில் அமித்ஷாவின் நரேந்திரா குறித்து எந்த ஒரு விமர்சனமும் பண்றதில்லை, எந்த நேரத்தினாலும் இவர்கள் இடியை அமினுப்பி மீண்டும் இவர்களை அச்சுறுத்தி கைது அச்சுறுத்தலை கொடுத்து நிச்சயமாக அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு படிய வைக்கும் அப்படின்ற மாதிரியும் வேறு சில அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு தந்தையான திரு பி எல் சந்தோஷ் அவர்களிடம் போய்கிட்டு என்னை கட்சி தலைமையை விட்டு தூக்கிட்டீங்கனாக்க என்னை ஒரு பையனும் மதிக்க மாட்டான், அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்முருகனுக்கு எப்படி ஒரு ஒன்றிய இணையமைச்சர் பதவி கொடுத்தீங்களோ அதே போல எனக்கு ஒரு இணையமைச்சர் பதவி தயவு செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறாங்களாமா. இதுக்கு இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷா தரப்போ நரேந்திரா தரப்போ இன்னும் எந்த ஒரு தலையசையும் கொடுக்காம இருக்காங்க. எது எப்படினாலும் சரி அண்ணாமலை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியில ஒரு விதமான கலக்கத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கி இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களே சொல்றாங்க அண்ணாமலை அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பதவி போதை பிடிச்ச ஒரு பைத்தியக்கார கொடுங்க, அதை பதவி விட்டு காலி பண்ணி தூக்கிட்டோம்னாக்கா அதோட அதை வந்துட்டு பதவியில இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அதை பதவியில இருந்து தூக்குனதோட மட்டும் இல்லாம அது கேட்கிற அமைச்சர் பதவியும் கொடுக்கலைனாக்கா அவன் எடுத்து வச்சிருக்க கூடிய ஆடியோ வீடியோக்களை வெளியிட்டு நிச்சயமா வந்துட்டு அது மூலியமா பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பாஜகவுடைய லட்சணம் தேசிய அளவுல மட்டும் இல்ல உலக அளவுல நார ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஹனி டிராப்புகளை பண்ணி ஆடியோ வீடியோக்களை அண்ணாமலை குப்பை போல சேமிச்சு வச்சிருக்கானாமா. அதனால பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையை அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைமை கழட்டி விடாதுன்றதோ அப்படி கழட்டி விட முடிவு பண்ணாக்கா முதல்ல அவங்ககிட்ட இருக்க அத்தனை விஷயங்களையும் வாங்கி அதுக்கான பேக்கப் அவங்ககிட்ட இல்லை அப்படின்றத முழுசா உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலையை வந்துட்டு காலி பண்ணுவாங்க, அது வரைக்கும் அண்ணாமலையை வந்து வச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றது குறித்து தொடர்ந்து பேசும் தொடர்களை நன்றி வணக்கம். பன்னீர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை. இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும், எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். 10.5 கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்டை வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும், வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும், திமுக பார்த்து சொல்லாமா. வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 100% நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து